இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் செய்யலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு. இப்போ இது தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். ஒரு கிலோ அரிசிக்கு 1/4 kg எண்ணெய் தேவைப்படும். அந்த அளவுக்கு பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கேன். இப்போ கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் போட்டுட்டு ரோஸ் கலராக ஃப்ளை பண்ணிக்கலாம். இது போட்ட உடனே கேஸு ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லா கலர் வரும், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் போட்டுட்டு இருக்கேன், இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிருக்கு. சாதம் தனியாக ரெடி பண்ணி ஆற வச்சு அந்த சாதத்தில் இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கொத்தமல்லி மெலிசா கழுவிட்டு அரைஞ்சி அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். லெமன் ரைஸ் ரெடி.